ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் பீப்புள் நேச்சர். நம்ம இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் மக்கி பாக்ஸ், அதாவது குரங்கம்மை. இது பார்த்திங்கன்னா சடனாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதாவது 75 நாடில் பார்த்திங்கன்னா 18,000 பேருக்கு வந்திருக்கு இப்போ இந்த மக்கி பாக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இதில் வந்து WHO என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் யூவர்ஸ், அதாவது மங்கி பாக்ஸ் குரங்கம்மை. இது பார்த்தீங்கன்னா ஆர்த்தோஃபாக்ஸ் வைரல் இனத்தை சேர்ந்தது. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1958 ஒரு மங்கியோட காலை, அதாவது குரங்கோட ஒரு கால் இருந்தால் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 1978 கூட இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, பட் அந்தளவுக்கு தெரியலங்க. பட் இப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அதோட வீரியம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி WHO நேற்று அறிகுறிச்சிருக்கு. அதனால WHO சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட அறிகுறிகள் ஃபீவர், காய்ச்சல், உடல் வலி, ட்ரைனஸ், அப்புறம் கொப்பளங்கள் அதிகமாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா 96%, அதாவது செக்ஸ் பார்ட்னர்ஸ் அதிகமாக இருந்தால் பரவன்றதை நேற்று அறிவிச்சிருக்காங்க. இதனால் செக்ஸ் பார்ட்னர் ஒன்றுக்கும் மேற்பட்டு அதிகமாக இருந்தாலும் இந்த பரவ வீரியம் வந்து அதிகமாக இருக்குன்னு WHO நேற்று சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வளரும் நாடுகள், அதாவது 75 கண்ட்ரியில் வந்து 18,000 பேருக்கு வந்திருக்குங்க இந்த மங்கி பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி போன்ற நாடுகளில் நிறைய அதாவது கேசஸ் இன்க்ரீஸே ஆகிட்டு இருக்குங்க. இதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கேரளாலேயும் ஃபஸ்ட்டு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 4 பேர். இதில் வந்து கோவிட் பார்த்தீங்கன்னா 6.3 மில்லியன் பீப்புள்ஸ் டெத் ஆகிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இது பரவிடுமான்ற வாய்ப்பு இருக்குன்றது WHO நேற்று அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்குன்னு, அதாவது அந்த கொப்பளங்கள் இருந்து அந்த வடிகிற தண்ணி இதுலேருந்து கூட அந்த தொற்று வந்து பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள விட்டு டிஸ்டன்ஸில் இருக்கிறது வந்து க்ளீனாக இருக்கிறதும் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அதனால் மங்கி பாக்ஸ் இந்த அளவுக்கு வீரியமாக பரவிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடோட இருக்கணுன்றது தான் WHO வலியுறுத்திருக்காங்க. இது எல்லா நாடுக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது 75 கண்ட்ரியில் தான் அதிகமாக வீரியமாக பரவிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.